துண்டிக்கப்பட்டது, மீண்டும் இணைப்பு கொடுக்கப்பட்டது. எல்லோ அன்பர்களும் இணைப்பில் மறுபடியும் இணைந்து கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கணேசன் சார் பேசலாம். பேசலாங்களா? பேசலாம், இன்னொரு பத்து நிமிஷம் பேசலாம். ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். அதாவது கருணை என்பது பிரச்சாரம் நம்ம செய்யக்கூடிய உதவிகள் தான் கருணைன்னு பேர். நாம் அன்பாக மாறுவதற்கு இறைவன் நினைக்கிறோம். அந்த அன்பு உள்ளத்துல நிரம்பிருச்சுன்னா அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள்னு சொல்லுவாங்க. உங்கள்ட்ட அன்பு உள்ளுக்கு பிறந்துட்டுனாலே உங்களை தடுக்க முடியாது, அது அடுத்து கருணையாகவே அடுத்தாக்கல மாறி போயிடும். இந்த கருணை என்பது செயல் வடிவம், யாரப்பத்தாலும் உதவணும் அப்படிங்கிற தன்மை எல்லாரிடையும் அது பிரிட்டலும். படக்கூடிய துன்பத்தை கண்டு அது மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் கருணைன்னு சொல்றது. இப்போ பல பேரிடர்கள் காலத்துல எல்லாம் மனிதர்களுடைய உள்ளத்துல அன்பு வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்ப சுனாமி வரும்பொழுது நிறைய மக்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய உதவி யாருக்கு போய் சேரணும் கூட அவங்களுக்கு தெரியாது, அவங்க கொடுப்பாங்க அவ்வளவுதான். இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா இதான், அவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அவங்க திருப்பி என்ன நமக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது, யாருக்கு உதவி செய்யணும்னு கூட தெரியாது, அவங்க பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் என்னதுன்னா இது அன்பு தான். ஆனா இந்த அன்பு பேரிடர் காலத்துலதான் வருது. இப்போ இந்த கரோனா வைரஸ் தொற்று நோய் காலத்துல கூட பலரும் அந்த அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப கம்மி தான். தெரியாம நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, தன்னை சுத்தி உள்ள மக்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த வகையில தாமிரபரணியா இருக்கட்டில கூட ஒரு இதே மாதிரி அன்பின் வெளிச்சம் அப்படிங்கிறத ஒண்ணு ஆரம்பிச்சோம். இதன் மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய் பெருமளவுள்ள பெருமதி உள்ள பலசரக்கு ஜாமான்களை ரொம்ப உண்மையிலேயே கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக முதல்ல ஒரு திட்டம் உருவானுச்சு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஆரம்பித்தோம், அது கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேருக்கு இதுவரை கொடுத்தாச்சு. இப்போ 600,000 ரூபாய் பணம் வந்திருக்கு. எவ்வளவு மக்கள்கிட்டேருந்து இது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது இந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான், அதனாலதான் பேர் அன்பின் வெளிச்சம்னு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொருட்களை ஒரு ஆள்கிட்ட நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கொடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல உள்ள ஒரு பொருட்களை தனக்கு மட்டும் வச்சுக்காம தான் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் இல்லை கண்டிப்பா நம்ம கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய விஷயம். அதாவது நம்ம கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, நான் அவங்களுக்கே கிடைச்ச பொருள் கம்மி, அதை கூட பக்கத்துல கொடுத்தாங்க. அதுல ரெண்டு இருக்கு, ஒரு துவரம் பருப்பு பாக்கெட் இருக்கு, ஒரு சிறுபருப்பு பாக்கெட் இருக்குன்னா நான் இந்த பாக்கெட் வச்சுக்கிறேன் நீ இந்த பாக்கெட் வச்சுக்கோன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்குறாங்க. அதுல ஒரு பிஸ்கட் பாக்கெட் 2 பாக்கெட் கிடைக்கிறோம், 1 பாக்கெட் பக்கத்து வீட்டுல கொடுக்குறாங்க. ஒரு வத்தக்குளம் ஒண்ணு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் புளியோதரை மிக்ஸ் போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு நேரத்துல அவங்க குழம்பு வைக்க முடியலன்னா இதை போட்டா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுல ஒரு பாட்டுல பக்கத்துல வேற யாருக்கோ கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா அதுதான் அன்பினுடைய வழிபாடு. அவங்களுக்கே கிடைச்சது கம்மி, ஆனா அதையும் பிரச்சாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு பெரிய அன்பினுடைய வழிபாடு. இந்த அளவுக்கு மனிதனுக்குள்ள அன்பு இருக்கு. அந்த அன்பை வெளிக்கொண்டதுக்கு இது போல பேரிடர்கள் தேவைப்படுது. ஆனா இந்த பேரிடர் இல்லாமலேயே அன்பு வெளிப்படணும், அதுதான் இது. இயற்கை வந்து நம்மளுக்குள்ள உள்ள அன்பை வெளியில கொண்டு வருது, ஆனா இது இல்லாமலே நமக்கு அன்பு வெளியில வரணும். அதுக்குதான் மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த அன்பு இருக்கும் இடத்தையே நினைச்சுக்கிட்டே அது அன்பாக மாறிடும்னு சொல்ல ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுக்குறாங்க. இறைவனை நினைச்சா இறைவன்ட்டதான் பேரன்பு இருக்கு, இறைவன்ட்டதான் கருணை இருக்கு. இந்த கருணை அப்படிங்கிற வார்த்தைக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கணும். அதாவது நம்ம செஞ்ச சில தப்பான செயல்களுக்கு அதை பாவம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதோ நம்மளோ நம்முடைய முன்னோர்களோ செய்த தவறான செயல்களுக்கு தப்பான செயல்களுக்கு விளைவாக துன்பம் வரும். அந்த மாதிரி துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தா கூட நம்ம இப்போ ஒரு ஜெயிலில்
ஒருத்தருக்கு அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, நிர்பணம் ஆயிடுச்சு, தூக்கு தண்டனை சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தூக்கு தண்டனை கொடுத்த அந்த கைதி என்ன பண்றாருன்னா, கடைசி நேரத்துல ஆளுநருக்கு இல்ல ஜனாதிபதிக்கு ஒரு மனு கொடுக்குறார். அந்த மனுக்கு பேரே கருணை மனு வச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, அவன் செஞ்சதெல்லாம் உண்மைதான், ஆனா அதே மாரி எனக்கு கருணை புரியுங்கள், அதாவது அவங்கள்ட்ட கேக்குறாங்க, நீங்க எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்ற, இதுதான் கருணைங்கிறது. இப்போ நாமளோ நம்ம முன்னோர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ தவறுகளை செஞ்சிட்டோம், ஆனாலும் இறைவா என்னை வந்து இதுல இருந்து மன்னிச்சு அந்த இதை எனக்கு கருணை புரிவாயாக அப்படின்னு சொல்றதுதான் கருணை மனு. உண்மையிலேயே இறைவன் கருணை புரிந்து கொண்டுதான் இருக்கிறான். அதாவது 10 கொலை ஒருத்தன் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, இறைவனுக்கு நல்லா தெரியும், இறைவன் தெரியாம அந்த இது நடக்கல, ஆனாலும் அவன் சாப்பிட்ட சாப்பாடை செமிக்க வைக்கி, 7 தாதுக்களா மாத்துது உடம்புல, அவன் உடம்புல ரத்தத்தை ஓட வைக்கி, அப்போ அந்த அளவுக்கு அது கருணை புரியத்தான் செய்யும். அந்த மாதிரி இறைவனிடம் தான் அந்த கருணை இருக்கிறது. அதனாலதான் மகர் சொல்லுவாங்க, அருட்பேராற்றல் கருணையினால் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க, இறைவனது அந்த கருணையினால நான் என்னென்ன வளங்கள் எல்லாம் பெறுவேன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நாம் கருணை மிக்கவர்களாக அன்பு மிக்கவர்களாக மாறணும் அப்படின்னு சொன்னா இறைவனை நினைக்கணும். இது என்னுடைய அனுபவத்துல நான் பலமுறை இதை உணர்ந்திருக்கிறேன். அதாவது ஆரம்பத்துல மௌனம் இருப்பதற்காக பல மலைகளுக்கு செல்லக்கூடிய வழக்கம் எனக்கு இருந்துச்சு. அதுல அத்திரி மலைக்கு ஒரு தடவை பேசும் பொழுது ஒரு 10 நண்பர்களோட நான் பேர்னேன். அப்போ யாருமே சாப்பாடு கொண்டு போல, என்ன என்னத்த பசிக்க போகுது அப்படின்ட்டு போயிட்டோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான், மலை ஏறினதுக்கு அப்புறம் தான் குளிச்சு முடிஞ்ச உடனே பயங்கரமா பசி வந்துச்சு. அந்த பசி வந்த உடனே சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய், ஐயா சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா தாங்க அப்படின்னு கேட்டோம். அப்பதான் அவர் சொல்றாரு, நான் எனக்கு மட்டும்தான் பொங்கியிருந்தேன், இங்க வர்றது எனக்கு தெரியாது, ஆனா இங்க எல்லா பொருட்களும் இருக்கு, மசாலா பொருள் அரிசி எல்லாமே இருக்கு, நீங்க எடுத்து நீங்க சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாரு. எங்க டீம்ல வந்தவங்க சிலருக்கு சமையல்லாம் தெரியும், அதனால அவங்க எல்லாம் அண்டா குண்டாலாம் எடுத்து 10 பேருக்கு தந்தாக்கல சாப்பாடு செஞ்சுட்டாங்க. செஞ்சா அந்த பசியில பாத்தீங்கன்னா தேவாமிரதமா அந்த சாப்பாடு இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம். அது வரை எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பசி பசி அமரணும் அவ்வளவுதான், கொடூரமான பசி. அப்ப எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனேதான் அவங்கள திரும்பி பாக்குறோம் அந்த ஐயாவை. அப்பந்தான் அந்த ஐயா வச்சிருந்த எல்லா பொருட்களும் காலி ஆயிடுச்சு. அப்ப அவங்கள்ட்ட கேட்டோம், ஐயா இதே மாதிரி உங்களுக்குன்னு வச்சிருந்த சாப்பாடு எப்பெல்லாம் நாங்க சாப்பிட்டோமே, நீங்க அடுத்தாக்கல இதை எப்படி பெற இந்த பொருட்கள் எல்லாம் வர முடியும், ஏன்னா மலைக்கு மேல இருக்கீங்க எப்படி பெற முடியும் அப்படின்னு. நான் நேத்துதான் கீழே இறங்கி இவ்வளவு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இனிமேல் ஒரு 10 நாள் கழிச்சுதான் நான் கீழே இறங்குவேன், அது வரைக்கும் எனக்கு பொருள் இருக்காது, ஐயா உங்களுக்குள்ளதான் நாங்க சாப்பிட்டோமே அப்படின்னு சொன்னோம். அப்பந்தான் சொல்றாரு, என்னுடைய குருநாதர் வந்து இது போல யாராவது பசின்னு வந்து கேட்டா இருக்கதான் கொடுத்துரு, உனக்கு பசிக்குமேனு வச்சுக்காத, உனக்கு பசி எடுத்தா அந்த ஓடக்கூடிய தண்ணியை ஒரு மடக்கு கூடி அந்த தண்ணிக்குள்ளாக நான் வந்து உன் பசியை அமர்த்திடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. பாத்தீங்கன்னா தனக்கு ஒண்ணுமே இல்லை, இன்னும் 10 நாளைக்கு சாப்பாடுக்கே ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு அந்த உணவு ஃபுல்லா கொடுத்த அந்த அன்பை இப்போ எங்களால பணம் கொடுக்க முடிஞ்சது, ஆனா அரிசி எங்க கிடைக்காது, எந்த பொருட்களும் இங்க கிடைக்காது, திரும்ப யாராவது இங்கேருந்து கொண்டு போனதான் உண்டு. அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது மலைக்கு போனா கொஞ்சம் பொருட்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற உணர்வு வந்துச்சு. அதாவது நமக்கு மட்டும் இல்லாம வேற யாருக்கும் கொடுக்குற அளவுக்கும் பொருட்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை பிறந்துச்சு. இது அந்த அளப்பரிய அன்பினுடைய வெளிப்பாடு. அதனால இந்த இறைவன் வந்து அருபம் தான். ஆனா அந்த அருபமான இறைவன் நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, நாம் இறைவனாக மாறணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரே ஒரு தன்மை, இறைவனை உணரவே முடியாது. இறைவனை உணரணும்னா அவனுடைய உருவம் வந்து அன்பு உருவம் தான். அன்புங்கிற ஒரு தன்மை உள்ளத்துல வந்தா இறைவன் வந்துட்டான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதனால நமக்குள்ள அன்பு பிறந்தா இறைவனாக மாறுகிறோம். அதாவது அன்புங்கிற ஒரு பொருளுக்குள்ள அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேன்னு சொல்றாரு. ஒரு கைப்பிடிக்குள்ள ஒரு மலை அமுற்றோம் அப்படிங்கிறாரு. நம்முடைய உள்ளத்துல இறைவன் அமுற்றுவான், அதான் அவரு சொல்றாரு. அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. ஒரு சின்ன கடம், கடனா பானை, இந்த பானைக்குள்ள ஒரு கடலையே உள்ளுக்கு வச்சிடலாமா, அது என்னன்னு கேட்டா அன்புங்கிறதுதான் அந்த தன்மையும். அப்ப அவர் சொல்றாரு, அன்புருவம் பரசிவமேன்னு வள்ளல் பிரான் சொல்றாரு. இந்த பரசிவத்துக்கான உருவமே அன்புதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுல அன்பு அப்படிங்கிறது
பெரிய பொக்கிஷம். நம்மக்கு மேல யாராவது அன்பு செலுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த அன்பை நம்மளால உணரவே முடியாது. ஏன்னா அன்பு என்பது பெரும் பொருள் அல்ல, அன்பு என்பது கொடுக்கும் பொருள். நீங்க பிரத்யார் மேல அன்பை கொடுங்க, பிரத்யார் நம்ம மேல அன்பு செலுத்துறாங்களான்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க, ஏன்னா அது உணர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அன்பு என்பது கொடுக்கும் பொழுது உணரப்படும் பொருள் தானே ஒழிய பெரும் பொழுது உணரப்படும் பொருள் அல்ல. ஏன்னா ஒரு அன்பை நியமம் கொடுக்கும் பொழுது பெறுபவருடைய உள்ளம் எப்படியோ இருக்கலாம், அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. நம்ம குறைய கொடுத்துருப்போம், ஆனா நமக்குதான் தெரியும் நம்ம உள்ளதே எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு. அதனால அவரு திருப்தி அடைஞ்சாரா திருப்தி அடையலாங்கிறத பத்தி யோசிக்க வேண்டாம், நீங்க கொடுக்கறத கொடுத்துங்க, அதான் அன்பு. அதனால அன்பு கொடுக்கும் பொருள், அது பெறப்படும் பொருள் அல்லங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்படியாப்பட்ட அன்பை உள்ளத்துல நம்ம கொண்டு வர்றதுக்கு இறைவனை அடிக்கடி நினைப்பதற்கான உபாயம்தான் தியானம். தியானம் கிடைக்கணும்னா குருநாதர் கிடைக்கணும், குருநாதர் கிடைச்சிட்டாருன்னா தியானம் கிடைச்சிரும். தியானம் செஞ்சா இறைவனை உணரலாம், சிவத்தை உணரலாம். சிவத்துலதான் அந்த அன்பும் கருணையும் இருக்கிறது, அது நம்முடைய இயல்பாக மாறும். அந்த அன்பினுடைய தன்மை தான் நம்ம பரப்பணும். இன்னொரு நபரையும் நான் சந்திச்சிருக்கிறேன், அவரை பத்தி உங்கள்ட்ட நான் சொல்லணும்னு பிரியப்படுறேன். அதாவது பாளையங்கோட்டையில கல்யாண சுந்தரன் ஒரு பெரியவரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சந்தித்தேன். அவர் சிறுவைகுண்டம் காலேஜில் லைப்ரரியனாக இருந்தவர், 3 MA முடித்தவர். அவரை சந்திக்கும்போது தான் அந்த அன்பினுடைய தன்மை எனக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துச்சு. என்னன்னு கேட்டால், நாங்கள் போய் மண்டத்தில் இங்கே பேசுவாங்கன்னு கூப்பிட்றோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் யாருக்காவது உதவ முடியுமான்னு காத்துக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு நாள் முழுக்க யாரும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் அடிப்பம்பில் தண்ணி அடித்து தெருவில் உள்ள 10 மரங்களுக்கு தண்ணியை ஊற்றிட்டு தான் ராத்திரி வந்து படுப்பேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாழ்நாளையே அன்பு கொடுக்கறதுக்காகவே பயன்படுத்தினார். அவர் தன்னுடைய சம்பளத்தை ஃபுல்லாகவே குழந்தைகள் ஆசிரமத்துக்கும் முதியோர் ஆசிரமத்துக்கும் கொடுத்தாரு. ரிட்டையர்மெண்ட் ஆகும்பொழுது வந்த பணத்தையும் ஃபுல்லாக அதுக்கு கொடுத்துட்டாரு. சொத்துக்கள் பாகப்பிரிவினை பண்ணி அவருக்கு கிடைச்ச சொத்தையும் தான தர்மங்கள் இது மாதிரி பெரிய ஆசிரமங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. பென்ஷனையும் ஒரு ஆசிரமத்துக்கு திருப்பி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு வந்து சாப்பாட்டுக்கு கூட பணம் கிடையாது, அந்த அளவுக்கு ஏழ்மை. அப்போ அவர் யோசிக்கிறாரு, சாப்பாடும் கிடைக்கணும், அதே நேரத்தில் சம்பளமும் கிடைக்கணும், அது எந்த வேலைன்னு பார்த்தாரு. திருமணம் அவர் பண்ணிக்கொள்ளலை, அதனால சாப்பாடு வேணும் சம்பளம் வேணும், இது எந்த வேலை கிடைக்கும் அப்படி பார்த்தா ஹோட்டலில் சர்வர் வேலை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆரியாஸ் ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மனிதரை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கூட்டிட்டு போய் தயை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனார். அந்த அளவுக்கு மனிதர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவர்கள்லாம் அது போன்ற தயை குணம் உள்ளவங்களாம் இருக்கிறனால தான் அந்த பூமி இன்னும் சிறப்பாக இருக்கு. இந்த அளவில் நாம் நம்மளுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய அன்பை கொண்டு வருவோம். அது கொண்டு வர வேண்டாம், இயல்பாகவே நம்ம உள்ளத்தில் அன்பு தான் இருக்கு. அந்த அன்பு இருக்கிறத நம்ம ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு தான் இறைவனை நினைக்கிறோம். நினைச்சு நினைச்சு அந்த அன்பை ஸ்திரப்படுத்திக் கொள்வோம். இந்த அன்பு நம்மளிடமிருந்து வெளிப்படட்டும், அது கருணைங்கிற செயலாக மலரட்டும். இந்த அன்பினுடைய கருணையினால செயலில் இந்த உலகமே வெளிப்படையட்டும், உலகமே செழிப்படையட்டும். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அன்பை இந்த பூமியில் உள்ள சகல மனிதர்கள் மீதும் சகல ஜீவராசிகள் மீதும் செலுத்தி இந்த பூமியை அன்புமயமானதாக மாற்றுவோம் என்பதை சொல்லி இந்த உரையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். வாய்ப்பளித்த அரசு ஈஸ்வரன் ஐயா அவர்கள், நெல்லை சிட்டி மனவளக்கிழமை அறக்கட்டளை, இதை சார்ந்த இந்த காரியங்களெல்லாம் செய்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதுகாலம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இறைத்தன்மையினுடைய அன்பையும் கருணையையும் வேதாத்ரி மகரிஷியினுடைய தத்துவங்கள் மூலமாக நமக்கு விதைத்திருக்கிறார்கள். இந்த தனித்திருக்கும் நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கருத்து தூண்டல் நம்மை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அந்த ஆராய்ச்சி மூலமாக கிடைக்கக்கூடிய தெளிவு இன்று பேராசிரியர் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு அனுபவம், அன்பும் கருணையும் யதார்த்தமாக மலர வேண்டும். அப்படி யதார்த்தமாக மலர்வதற்கு வேதாதிரியம் தியானத்தையும் உடற்பயிற்சியையும் அகத்தாய்வையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த டூலை பயன்படுத்தி நாம் இந்த அன்பும் கருணையும் என்ற தன்மையை யதார்த்தமாக மலர செய்யும் பொழுது
மனிதன் கடவுளாகவும் கடவுள் மனிதனாகவும் மாறக்கூடிய தன்மை வெளிப்படும் என்று மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்கள். பேராசிரியரிடம் விளக்கம் கேட்பதற்காக அன்பர்களை தயவு செய்து கைகளை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது உமையொரு பாகம் அவர்கள் தங்களுடைய சந்தேகத்தை கேட்பார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ரொம்ப அருமையாக இருந்தது. அன்பும் கருணைங்கிற தலைப்புல இனிமையாகவும் எளிமையாகவும் ஒரு சிறு குழந்தைக்கு கதை சொல்லுவது போல அருமையாக அந்த உரை அமைந்திருந்தது. அதுலயும் குறிப்பா பாலமும் கல்யாண சுந்தரத்தையும் குறிப்பிட்டு சொன்னீர்கள். அதெல்லாம் கேட்கும்போது மெய் சிலித்து போனது. அது கூடுதலாக ஒரு தகவல், அந்த பாலம் கல்யாண சுந்தரனாருக்கு அமெரிக்கா ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்து மூலம் 40 கோடி என்னமோ கொடுத்தாங்க அவருக்கு. அதையும் கூட கொண்டு வந்து அவர் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாராம். கேள்விப்பட்டேன் சமீபத்துல. ஆமா, அவர் நேரில் பார்த்திருக்கேன், பேசியிருக்கிறேன். அவர்கிட்ட நாங்க பேட்டியெல்லாம் கண்டோம். அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. இந்த அன்புங்கிற தலைப்புல எனக்கு ஏற்பட்ட ரெண்டு ஐயகமான கேள்வி. ஒண்ணு, கேள்வி நம்பர் ஒண்ணு வந்து, அன்புக்கும் கருணைக்கும் வித்தியாசம்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இறைவன் தக்க சமயத்துல நமக்கு தேவையானவர்களே தேவையான நேரத்துல கொடுப்பான் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி தாயிட்டுக்கு வந்து இந்த சமயத்துல வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காண்டி மார்பகத்துல பால் சுரக்கெல்லாம் உதாரணம்னு சொன்னீங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அன்பாகவும் கருணையுடனும் ரெண்டு பேரும் இல்லற வாழ்வை நடத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அருள் என்றும் குழந்தை பிறக்காதனும் காரணம் என்ன? ரெண்டு கேள்விக்கும் எனக்கு ஐயத்தை சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வாழ்க்கை. சரிங்க சார். அன்பு கருணை இது எப்பொழுது மாறுகிறது, அன்பு கருணையாக எப்படி மாறுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்போ நான் என் உடம்பையே நானாக கருதி கொண்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் பெருவிரல்ல நான் அடிபடாம உடம்புல எந்த இடத்துலயும் அடிபடாம என்னை பாதுகாத்தே கொண்டுகளே வருவேன்னு அப்படின்னு சொன்னா அது அன்பு. என் உடம்புல எந்த காயங்களும் படாத அளவுக்கு பாதுகாத்து கொண்டிருந்தா அது அன்பு, துன்பம் கொடுக்காம வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இப்ப உடம்புல ஒரு தப்பி தவறி காலில் ஒரு இடத்துல அடிபட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் அடிபட்டதுங்கிறத உணர்ந்த உடனே அந்த துன்பத்திலிருந்து விடுபடணுங்கிறதுக்காக நான் செயல் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு மருந்து போடுறதோ கட்டு கட்டி கொள்றதோ செய்ய ஆரம்பிச்சிடறேன்னு சொல்றேன். இதுக்கு பேர் வந்து கருணை. அதாவது உலகத்தையே நம்மளுடைய இணைப்பாக நாம கருதி கொள்ளக்கூடிய தன்மை வரும். உலகத்துல எங்க யார் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை எப்படி மாத்தணுங்கிற ஒரு தன்மை வந்தா அதுதான் கருணைன்னு பேரு. இப்போ மகிழ்ச்சி வந்து இந்த உலக மக்களையே நேசிக்கிறாங்க. இந்த உலகத்துல எங்க மக்கள் துன்பப்பட்டாலும் அதை தன் துன்பமாக பாவித்து அதை எப்படி போக்கலாம்னு யோசிக்கிறாங்க. வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி போகலாம்னு அவர் யோசிக்கிறாரு. எல்லா நதிகளையும் எப்படி இணைக்கலாம்னு யோசிக்கிறாரு. யுத்தங்கள் இல்லாத உலகத்தை எப்படி கொண்டு வரலாம்னு யோசிக்கிறாரு. பொருளாதார சமச்சீர்வை எப்படி கொண்டு வரலாம்னு யோசிக்கிறாரு. அப்படின்னு சொன்னா இதுதான் கருணைன்னு பேர். உலகத்துல இந்த துன்பம் இருக்கு, இந்த துன்பத்தை எப்படி போக்கலாம்னு நினைக்கும் போது அதுக்கான தீர்வுகள் உள்ளத்துல வந்து விழுந்துச்சுன்னா அது வந்து கருணைன்னு பேர். அதனால அன்பு கருணைனாலே கருணை இயல்பாகவே மலர்ந்து விடும். இது வந்து அன்பும் கருணைங்கிறதுக்கு. ஆமா, இன்னொரு இது கேள்வி கேட்டீங்க, குழந்தை ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது மகிழ்ச்சி இதுக்கு தெளிவு கருணைக்கு அருள் குழந்தை இல்லை. மகிழ்ச்சிக்கே குழந்தை இல்லை. எதனால அப்படின்னு அவரு சொல்றாரு. இதே மாதிரி ஒரு குழந்தை எதுக்காக இந்த பூமியில பிறக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது திருமணம் பண்ணி கொள்ளும் பொழுது ஒரு சடங்கு இருக்கு. என்ன சடங்கு அப்படின்னா ஒரு மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணுவாங்க. அத கணவன் பொறுப்புல உள்ள ஆணும் அல்ல பெண்ணும் சேர்ந்தே சொல்லுவாங்க. அதுல என்ன வரும்னா, அதாவது இந்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்த போறோம். இந்த ஜென்மத்துல நம்ம உய்வடையணும். சப்போஸ் உய்வடைய ஏற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா அப்படின்னு சொல்லி அவரும் இப்ப குருநாதர் கிடைச்சி அவங்க இந்த தியானம் சொல்லி கொடுத்து தியானத்தின் மூலமாகவே பதிவுல எல்லாமே கழிஞ்சிரும். திருமலை சொல்றாரு இல்லையா, துரியத்துல வச்சு தவம் பண்ணுன்னா முன்வினை பின்வினை ரெண்டுமே பேருன்னு சொல்றாங்க இல்லையா. தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்வினை முடிச்ச விழுப்பார்கள், பின்வினை பிடித்து செய்வார்கள் சொல்றாரு பாத்தீங்களா. அதே மாதிரி தவத்திலேயே எல்லா பாவங்களும் பேரும். அதனால அறிய வேண்டிய இறைவனே அறிஞ்சாச்சு, பாவங்களுக்கு அழிஞ்சாச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. அதனால அந்த தன்மை நான் அடைஞ்சிட்டமா, அதனால இன்னொரு குழந்தை எனக்கு திறக்காதுன்னு தான் அன்னை லோகாம்பாள்கிட்ட மகர்ஷி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அதனால சப்போஸ் அவங்களுக்கு ஒரு பதிவு இருக்கு, அந்த அதை கழிக்கணும் அப்படின்னா இன்னொரு பேர்த்த அவங்க எடுத்துக்கிடலாம் சரிங்களா? அதனால அதுக்காக தான் குழந்தைகள் வந்து வர்றாங்க. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடூரமான அளவுக்கு அதிகமான அளவுக்கு பாவம் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேரண்ட்ஸுக்குள்ள பதிவுகள், மோசமான பதிவுகள் நிறைய இருக்கு அப்படின்னா, அவர்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த பதிவுல ஃபுல்லாவே குழந்தை தானே தாங்கணும் சரிங்களா? அதனால அந்த உடம்பால தாங்க முடியாத அளவுக்கு பதிவுகள் இருந்ததுன்னா இயற்கை என்ன பண்ணணும்னா அந்த பெர்த்தை ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிட்டு அவர்களுடைய பாவங்கள் எல்லாமே சமுதாய வினைகளாக மாறி சமுதாய பதிவுகளாக மாறிடுது. அதனால ரெண்டு பகுதி இருக்கு, ஒன்னு பாவ நிவர்த்தியை அடைந்தவங்க, இறைவனை உணர்ந்தவங்க, இன்னொன்னு கொடூரமான பாவம் செஞ்சவங்க. அதனால இந்த ரெண்டு பகுதி இருக்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். ஆனாலும் குழந்தை இல்லாதவங்கள்ட்ட யாரையாவது பேசும் பொழுது இன்னொரு சைட நம்ம பேசிடக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப பாவம் இருக்கு அதனால நீங்க உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடக்கூடாது. அதனால அவங்கள்ட்ட ஜாக்கிரதை தான் நம்ம பேசணும். இது நம்ம தத்துவத்துக்கு புரிந்து கொள்ளணும், உண்மையை புரிந்து கொள்ளணும். நான் அவங்கள்ட்ட பேசும் பொழுது பணிவாக இந்த அவங்களுக்கு புரியுற மாதிரி மெதுவாக பேசணும். அப்ப அந்த மாதிரி அவங்க அடாப்ட் பண்றாங்களா, அது அது ஏத்துக்கொள்ள கூடியதுதானா? அவங்களுக்கு வந்து தேவை என்றால் அடாப்ட் பண்ணிக்கலாம். அடாப்ட் பண்ற குழந்தைக்கு எந்த பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஆமா, இவங்களுக்கு வந்து இந்த பாவ விமோச்சனம் ஆனதுனால அடாப்ட் பண்ண குழந்தைக்கு அதனுடைய பேரண்டிக்கல் இம்பிரிண்ட் தான் அது கொண்டு வரப்போகுது. அதனால அந்த பேரண்டிக்கல் இம்பிரிண்ட் தான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கும். இவங்க அது வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அவ்வளவுதான். அதன் மூலமா இவங்களுடைய பாவத்தை கொஞ்சம் போக்குறதுக்கு வழி உண்டான்னு தாங்க. அதாவது நமக்கு தெரியாது இல்ல, இவங்க பாவம் கூடுதலாகி அவங்க குழந்தை இல்லாம இருக்காங்களா, இல்ல பாவம் ஏற்கனவே தீந்து குழந்தை இல்லாம இருக்காங்களா, நமக்கு தெரியாது. தெரியாது தெரியாது அதனால அதை நம்ம தெளிவுபடுத்த முடியாது. நன்றியா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து கே ராமலிங்கம், வள்ளநாடு. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? என்ன செய்யணும் ஒரு கேள்வி. இந்த உலகத்துல இறைவன் எல்லோருக்கும் தேவையான எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்காங்க, கண்போடு மகிழ்ச்சி நமக்கு அதை வளர்க்கிருக்காங்க, நாம அதை புரிஞ்சிருக்கோம். ஆனா இது உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு தொண்டு செய்யறோம், முயற்சி பண்றோம். இன்னும் நம்ம என்ன அடிஷனலா முயற்சி பண்ணா இது வேகமா உலகத்துக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கருத்து? அதாவது நம்ம எல்லாருமே தொண்டு செஞ்சுட்டு தான் வரோம், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனாலும் இதுல நம்ம நீங்க இப்ப கேட்கிற கேள்விக்காக நான் ஒண்ணு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நம்முடைய நோக்கத்தை இந்த தொண்டு அப்படிங்கிற ஒரு தன்மையில எல்லா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் துன்பம் இல்லாம வாழணும் அப்படிங்கிற அந்த உன்னத நோக்கத்தை மட்டும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் அரங்காவலர்களும் அந்த உணர்வுக்கு வந்துட்டா இந்த தொண்டு இன்னும் பன்மடங்கு விரிக்கிறது. நோக்கத்துக்கு தந்த ஏற்பாடு தான் விளைவு வரப்போகுது. வாழ்க வளமுடன். அடுத்து வரக்கூடிய அன்பர்கள் தயவு கூர்ந்து ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. சாருனுடைய இந்த ஸ்பீச்சை ரெக்கார்டிங் ஓயிட்டு இருக்கு, அந்த ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் தாமதமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பார்ட்டையும் ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அடுத்து நார்வேயில் அறிவித்திருக்கோயில் செயலர் சுடலி ஆண்டி பிள்ளை அவர்கள். ஐயா வாழ்வளமுடன். வாழ்வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? ஆமா ஐயா, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது அரசு ஈஸ்வரன் ஐயா சொன்னது மாதிரி உங்களுடைய அந்த உரையெல்லாம் கேட்டு எல்லாமே நோட்ல கம்ப்ளீட்டா எழுதக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சு ஐயா. எல்லாம் எழுதி வச்சிருக்கோம், ஆராய்ச்சிக்கு தான் எடுக்கணும். இதுல இருந்து எங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமா, இப்ப அருமையா ஸ்பீச் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அடுத்து ஒரு 2 நிமிடம் வாழ்க்கை எடுத்துக்கிறீங்க. வாழ்க்கை இன்றைய தலைப்பு வேற
நல்ல ஒரு அருமையான, அதாவது மகரிஷி வந்து எங்கேயுமே யாருமே புண்படுத்தாத லெவல்ல அந்த அன்புங்கரணைக்கு விளக்க மீனிங்கே வந்து அருள்ங்கிற வார்த்தை சொல்லி பக்தி யோகத்துல கோயில்ல போய் இறையருள் குருங்கிற வார்த்தையை ஆரம்பிச்சிருந்து ரொம்ப அருமையான ஒரு இன்னைக்கு தான் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருக்குது அருள் அப்படிங்கிறதுக்கு அன்புங்கரணைங்களுடைய விளக்கம் தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி மகரிஷி ஆசையத்தை சொன்னீங்க தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படிங்கிற பிரபஞ்சத்தை பெருசா ஆரம்பிச்சு அங்கிருந்து தொண்டர்கள் உண்மை வரை கொண்டு போறீங்க பாத்தீங்கன்னா தொண்டர் உள்ளத்துதான் இறைவன் இருக்காங்கிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு கருத்து. அதே மாதிரி அருப்பேரற்றின் கருணையாங்கிற வாசம் சொல்லிக்கிற பார்த்தீங்களா, அதுல பாருங்களேன் நீங்க மலைக்கு போயிட்டு குடிச்சிட்டு சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிற சமயத்துல அவரு இவர் சொன்னது அவருடைய குருமகான் சொன்னது தண்ணியை பிடி நான் பசி அமைச்சிருன்னு சொன்ன பாத்தீங்களா, அது கருணை பின்னாடியே வந்து சொல்லுவாங்க இறைவன் வந்து ஒரு கதவை திறந்து வச்சுட்டு தான் மூடியா செய்வாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல ஏற்கனவே வந்து குருநாதனுடைய வார்த்தை வந்து அவருக்கு மனசுக்குள்ள பசி இல்லாத லெவல்ல அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கு, அதனால அது ஒரு அருமையான ஒரு மனசு. எனக்கு ஒரே ஒரு தங்கையா அந்த இடத்துல கொஞ்சம் கேட்க விட்டேன்னு நினைக்கிறேன், அதாவது இந்த பெண் குழந்தை மடியில படுத்துருக்கு அப்பா வரும்போது அம்மா இருந்துட்டு எங்க எப்படி இப்ப வந்தீங்க அப்பா கேட்கும்போது அந்த குழந்தை கேட்க அதாவது ஏமா நீ கூப்பிட வேண்டிய கூப்பிட வேண்டியதானே ஏங்கன்னு கூப்பிட்டீங்கன்னு சொல்லும் போது எங்க அப்பா வந்து ஊர்ல இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல சமயத்துல அந்த குழந்தை ஒரு கேள்வி ஏதோ கேட்டுச்சு அதுக்கு அம்மா ஏதோ பதில் சொல்லிச்சுங்க வார்த்தை ஏதோ சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு கேப் ஆகி போச்சுங்க. அப்ப அந்த குழந்தை என்ன கேக்குதுன்னா எனக்கு உனக்கு வந்து அப்பா ஊர்ல இருக்காரு கணவர் இங்க இருக்காரு ஆனா எனக்கு அப்பா இங்க இருக்காரு கணவர் எங்கேன்னு கேக்கு கணவர் எனக்கு வாங்கித்தா அப்படின்னு கேக்கு. அதுக்குதான் அந்த அம்மா சொல்றாங்க உனக்கு கணவர் கண்டிப்பா உண்டு அதுக்குரிய காலம் வரும்போது கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடம் தான் எனக்கு சரியா எனக்கு கேள்வி அருமையான கருத்துக்கங்க ஐயா ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இறுதியாக தங்கம் தென்காசி வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அதாவது நீங்க இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுதாங்க அவங்களுக்கு நம்ம உதவணும்னு நினைக்கிறோம் ஆனா அந்த அதுக்குள்ள பொருள் நம்மகிட்ட இல்லாத போது நம்ம என்ன நீங்க வாழ்த்தலாங்க ஐயா. இப்போ பொருள் வாய்ப்பு உள்ளவங்க பொருள் உதவி செய்யலாம், நீங்க எண்ணத்தாலே கொடுக்கலாம் ஐயா எண்ணத்தாலே அவங்க துன்பம் இல்லாத இறைவனுடைய அருளால துன்பம் நீங்க வாழட்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்து கொடுத்தாலே இந்த பிரபஞ்சத்துல யாரால அதை முடியுமோ அவர்களை அதை தூண்டி விட்டு அந்த காரியத்தை செய்ய வச்சோம். நன்றி ரொம்ப அருமையா இருந்தது. இறுதியாக வாழ்க வளமுடன் நடைமுறை எடுத்துக்காட்டுகளோட அருமையா சொன்னீங்க எழுதி வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம். மறக்க முடியாத ரெண்டு பாயிண்ட்ஸ் அத்திரிமலையில அந்த பெரியவர் கொடுத்த அந்த உணவுப் பொருட்கள், கல்யாண சுந்தர ஐயா கொடுத்தது, அடுத்து நீங்க இன்னொரு பாயிண்ட் ரொம்ப நெஞ்ச தொட்டதுங்க நிவாரணம் பெற்றவர் பிறருக்கு பக்கத்துல கொடுத்தாங்கல்ல அது நல்லா இருந்துச்சுங்க. இறைவன் கொடுக்கும் திறன் உள்ளது ப்ராவிடன்ஸ் எப்ப கொடுக்கணுமோ கட்டாயம் எல்லாருக்கும் கிடைக்குங்க. இறுதியாக பேராசிரியரை நன்றி கூறி வாழ்த்த பேட்டை அறிவித்திருக்கோயிலுடைய இளங்கோவன் பேராசிரியரை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் ஜிடி கணேசன் ஐயா அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்டோம், ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப நல்ல டாபிக்கை கொண்டு போனாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்கள நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம், துரிய நிலைக்கு வருவோம். முதுநிலை பேராசிரியர் ஜி டி கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அரசு ஈஸ்வரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், இணையத்தில் கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் உரித்தாக்குகின்றேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி இளங்கோவன் ஐயா, வாழ்த்துக்கணு நன்றி. வாழ்க வளமுடன்.
அறிவிப்பு. நாளை இதே தருணத்தில் இந்த இணையதளம் வழியாக நம்மோடு வேதாத்ரி மகரிஷியின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் இளங்கோவன் அவர்கள் வர இருக்கிறார்கள். இயற்கை மனிதன் சமுதாயத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். தயவு செய்து எல்லோரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உலக நலம் பாடி நாம் சபையை நிறைவு செய்து கொள்ளலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெற்று நெல்லை சிட்டி மனவள கலை மன்றம் அறக்கட்டளை. Mm-hmm.